பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் தீவிரமடையும் மக்கள் புரட்சி. அசாதாரண சூழல் நிலவி வருவதால் இலங்கையில் பெட்ரோல் டீசல் விற்பனை நிறுத்தம். வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த இலங்கைக்கு படைகள் அனுப்பப்படாது, இந்தியா திட்டவட்டம். இலங்கையில் தப்பிய 58 கைதிகள் கடல் வழியாக தமிழகத்திற்குள் ஊடுருவ வாய்ப்பு. தமிழக கடலோர பகுதிகளை உஷார்படுத்த மாநில அரசிற்கு மத்திய உள்துறை எச்சரிக்கை. இலங்கையில் முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் டீசல் சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல். இலங்கை மக்கள் கடும் கொந்தளிப்பு. இலங்கையில் கலவரத்தை ஒடுக்க விதிக்கப்பட்ட ஊரடங்கு நாளை வரை நீட்டிப்பு. அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை சேதப்படுத்துபவர்களை கண்டதும் சுட உத்தரவு. தேச துரோக வழக்கு சட்டப்பிரிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யும் வரை வழக்கு பதியக்கூடாது. இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. அசானி புயல் காரணமாக சென்னையில் இருந்து புறப்படும் 17 விமானங்கள் ரத்து. விசாகப்பட்டினம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல்.